அண்மை செய்தி, சென்னை கலாஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் சென்னை கலாஷேத்ரா பாலியல் புகார் தொடர்பாக சின்னம்மா வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்க கேட்கலாம். எழிலரசன் சொல்லுங்க, கூடுதல் விவரம் என்ன? அதாவது சென்னையில் கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக மாணவிகள் போராடி வரும் நிலையில் தமிழக அரசு உடனே அதை விசாரித்து தவறு இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் புரட்சி தாயுமான சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் கலாஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் செயல்பட்டு வரும் கலாஷேத்ரா ருக்மணி தேவி கலைக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக அங்குள்ள பேராசிரியர் உட்பட 4 நபர்கள் மீது குற்றம் சாட்டி இக்கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலையை அறிந்து நான் மிகவும் வருத்தமுற்றேன். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணையை மேற்கொண்டு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சி தாய் சின்னம்மா தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதே சமயத்தில் தங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து அமைதியாக இருந்து விடாமல் தைரியமாக போராட துணிந்த அத்துணை மாணவிகளுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மாணவிகளுக்கு ஒரு ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். மேலும் கலாஷேத்ரா கல்லூரியானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கல்வி நிறுவனமாக இருந்து வந்துள்ளது. இதுபோன்ற கல்வி நிறுவனத்திலேயே மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை தருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. மாணவிகளின் பாதுகாப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமானது. மாணவிகள் கல்வி பயில தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை ஒவ்வொரு கல்வி நிறுவனத்துக்கும் உள்ளது. இதனை சரியாக கல்வி நிறுவனங்கள் கடைபிடிக்கின்றனவா, மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் தமிழக அரசு முறையாக ஆய்வு செய்திட வேண்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் மாணவ மாணவிகள் மிகவும் பாதுகாப்போடு இருந்தனர். ஆனால் இன்றோ தமிழ்நாட்டில் எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது மிகவும் கவலை அளிக்கிறது. பெண்களை கடவுளாக வணங்குகின்ற நம் தமிழ் மண்ணில் பெண்ணினத்திற்கு உரிய பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான அரசு சட்ட ஒழுங்கை சரியாக பாதுகாப்பதன் மூலம் இதுபோன்ற தவறுகள் சமூகத்தில் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள முடியும். மேலும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து வகையான கல்வி நிறுவனங்களிலும் படிக்கின்ற மாணவ செல்வங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தமிழக காவல்துறை கல்லூரி மாணவிகளிடமிருந்து புகார் ஏதும் வரவில்லை என்பதை சொல்லிக் கொண்டிருக்காமல் கலாஷேத்ரா கல்லூரியில் உள்ள மாணவிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் உரிய விசாரணையை மேற்கொண்டு தவறு இழைத்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். எழிலரசன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி. மீண்டும் எமது தலைமை செய்தியாளர் எழிலரசன் தகவல்களை தர கேட்கலாம். எழிலரசன், விவரம் என்ன? அதாவது சென்னையின் கலாஷேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக மாணவிகள் போராடி வரும் நிலையில் தமிழக அரசு உடனே அதை விசாரித்து தவறு இழைத்தவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டுகோள் விடுத்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், சென்னையில் கலாஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் செயல்பட்டு வரும் கலாஷேத்ரா ருக்மணி தேவி கலை கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளிப்பதாக அங்குள்ள பேராசிரியர் உட்பட 4 நபர்கள் மீது குற்றம் சாட்டி இக்கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாணவிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலையை அறிந்து நான் மிகவும் வருத்தமுற்றேன். தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொண்டு மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும்
அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தனது அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதே சமயத்தில் தங்கள் பிரச்சனையை கண்டு பயந்து அமைதியாக இருந்து விடாமல் தைரியமாக போராட துணிந்த அத்துணை மாணவிகளுக்கும் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து கலாட்சேத்ரா கல்லூரியானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கல்வி நிறுவனமாக இருந்து வந்துள்ளது. இது போன்ற கல்வி நிறுவனத்திலேயே மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை தருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது. மாணவிகளின் பாதுகாப்பு என்பது மிகவும் அத்தியாவசியமானது. மாணவிகள் கல்வி பயில தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை ஒவ்வொரு கல்வி நிறுவனத்திற்கும் உள்ளது. இதனை சரியாக கல்வி நிறுவனங்கள் தடைபிடிக்கின்றனவா, மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுகிறதா என்பதையெல்லாம் தமிழக அரசு முறையாக ஆய்வு செய்திட வேண்டும் என புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் மாணவ மாணவிகள் மிகவும் பாதுகாப்போடு இருந்தனர். ஆனால் இன்றோ தமிழ்நாட்டில் எங்குமே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது மிகவும் கவலை அளிக்கிறது. பெண்களை கடவுளாக வணங்குகின்ற நம் தமிழ் மண்ணில் பெண்ணினத்திற்கு உரிய பாதுகாப்பினை உறுதி செய்திடும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என இந்த அறிக்கையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் திமுக தலைமையிலான அரசு சட்ட ஒழுங்கை சரியாக பாதுகாப்பதன் மூலம் இதுபோன்ற தவறுகள் சமூகத்தில் ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள முடியும். மேலும் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து வகையான கல்வி நிறுவனங்களிலும் படிக்கின்ற மாணவ செல்வங்களை பாதுகாக்கின்ற பொறுப்பும் கடமையும் தமிழக அரசுக்கு உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தமிழக காவல்துறை கல்லூரி மாணவிகளிடமிருந்து புகார்கள் ஏதும் வரவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு இருக்காமல் கலாட்சேத்ரா கல்லூரியில் உள்ள மாணவிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையோடும் உரிய விசாரணையை மேற்கொண்டு தவறு இழைத்தவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என புரட்சித்தாய் சின்னம்மா தனது அறிக்கையின் வாயிலாக கேட்டிருக்கிறார். இந்த அரசுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்.